ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ ரீச் சேனல். ரெண்டு வாரம் கழிச்சு இந்த புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் பேராசிரியர் சா மாடசாமி அவர்கள் எழுதின எனக்குரிய இடம் எங்கே. சூரியன் பதிப்பக வெளியீட்டில் வந்திருக்கிற இந்த புத்தகத்தோட விலை வந்து 100 ரூபாய். இந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பேசுவோம். எனக்குரிய இடம் எங்கே, வகுப்பறை உறவுகளும் உரையாடல்களும் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தோட தலைப்பு. இதில் வந்து ஆசிரியர் மாணவரோடைய உறவை பற்றி தான் நிறையா பேசியிருக்காரு. பேராசிரியர் சா மாடசாமி ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக வந்து கல்வி தொடர்பான, மாணவர்கள் நலன் தொடர்பான நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கார். அதாவது அவருடைய முகநூல் பக்கமாக இருக்கட்டும், மற்ற மேடை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், நிறைய கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கு அவர் எப்போவுமே முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் எழுதின நிறைய புத்தகங்கள் வந்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வந்து உதவி செய்யக்கூடிய வகையில், அவர்களுடைய கல்விக்கும் ஆசிரியர்களை பொறுத்தளவில் அவர்களோட பணிக்கும் வந்து உதவி செய்கிற வகையில் அவருடைய புத்தகங்கள் எப்போவுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த எனக்குரிய இடம் எங்கே. இதில் வந்து கல்லூரி மாணவர்கள் அந்த பேராசிரியர்களுடைய உறவை ஒரு ஐயப்பராஜ் அப்படிங்கிற ஒரு ஆசிரியரை வந்து மையப்படுத்தி அவர் எப்படி வந்து தன்னுடைய வகுப்பறை சூழ்நிலையை வந்து மாற்றிக்கிட்டாரு அப்படிங்கிறத ஒரு எளிமையான ஒரு குறுநாவல் வடிவில் வந்து கொடுத்துருக்காரு. அதற்கு பிறகு வந்து மாணவர்கள்ட்ட நேரடியாக நடத்தின கலந்துரையாடல்கள், அதுக்கப்புறம் எனக்குரிய இடம் எங்கேன்னு சொல்லி மாணவர் மாடசாமி ஐயாவுக்கும் மாணவர்களுக்கும் நடந்த ஒரு சின்ன கலந்துரையாடலை ரொம்ப எளிமையாக ரொம்ப தெளிவாக புரிகிற வகையில் கொடுத்துருக்காங்க. இது அதிகமாக வந்து ஆசிரியர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு நூல். அதாவது வந்து ஆசிரியர் மாணவர் சூழ்நிலை அப்படிங்கிறதுல வந்து ஆசிரியர் மாணவர் உறவுங்கிறதுல நிறைய சிக்கல்களை வந்து எல்லா ஆசிரியர்களுமே சந்திப்பாங்க. பொதுவாக ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய பணியில் சேர்ந்ததுலேருந்து பணியிலிருந்து திரும்பி ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவருக்கு இருக்கிற நிறையா ஆசிரியர் பணி தொடர்பான முதிர்ச்சிகள், அது தொடர்பான அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய வகையில் இந்த புத்தகம் இருக்குது. பொதுவாகவே வந்து ஒரு வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு டீச்சரால் ஒரு பெஸ்ட் டீச்சராக உருவாகிட முடியாது. நாளுக்கு நாள், அதாவது வந்து ஒரு ஒரு வருடமும் அவர்களுடைய நிலைங்கிறது, பயிற்சிங்கிறது வந்து பணி அனுபவங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இந்த பணி அனுபவத்தில் நம்ம ஒரு சிறந்த ஆசிரியராக உருவாக வேண்டும் அப்படின்னா அதுக்கு நிறைய புத்தகங்களை நீங்கள் படிக்கணும். நிறைய புத்தகங்கள்னா என்ன மாதிரி புத்தகங்கள்னா உங்கள் சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரியான புத்தகங்கள், அல்லது மாணவர்கள்ட்ட நீங்கள் ஈஸியாக போய் அவங்கள சென்றடையணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான புத்தகங்கள். இதில் வந்து உங்கள் சப்ஜெக்டுக்கு யூஸ் ஆகிற புத்தகங்கள் நிறையா இருக்கும். ஆனால் அந்த ஆசிரியர் பயிற்சியை சொல்லித்தரத்துக்கு, ஆசிரியர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தரத்துக்கான புத்தகங்கள் வந்து ரொம்ப மிக மிக குறைவு தான். நம்ம ஆசிரியர் பயிற்சி எடுத்துக்கும் போது நிறைய புத்தகங்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய ஆசிரியர்களோட அனுபவத்தை நீங்கள் பெற்றிருப்பீங்க, உங்களுடைய பேராசிரியர்களோட அனுபவத்தை பெற்றிருப்பீங்க. நேரடியாக வந்து ட்ரைனிங் செஷன் போகும்போது நிறையா உங்களுக்கு வந்து நேரடி அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். அந்த மாதிரியான நேரடி அனுபவங்களை வந்து அதன் பிறகு வந்து நம்ம பணிக்கு சேர்ந்த பிறகு மாணவர்கள்ட்டேருந்து நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்கள்ல நிறைய கற்றுக்கிட்டே இருப்போம். ஆனால் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து வேறுபடணும், எந்த இடத்துல மாணவர்கள்ட்ட விட்டு கொடுத்து போகணும், எந்த இடத்துல அவங்கள வந்து கரெக்டாக கண்டிக்கணும், எந்த இடத்துல அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை நமக்கு இருக்காது. ஒரு மெஷின் லைஃப் மாதிரி தான் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கணும்னா இந்த எனக்குரிய இடம் எங்கே புத்தகத்தை நீங்கள் நிச்சயமாக வாங்கி படிக்கலாம். இதில் வந்து ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுடைய கஷ்ட நட்சத்திரங்களை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாரு, அதே மாதிரி வந்து ஒரே மாதிரியான பாடம் நடத்தும் முறை உத்தி, இதை வந்து மாற்றிக்கிறதுக்கு என்னென்னலாம் அவர் செஞ்சுருக்காரு, ஆரம்பத்தில் வந்து அவருடைய மாணவர்கள் வந்து அவர்கிட்ட எப்படி வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க, அதன் பிறகு வந்து இவர் வந்து தன்னுடைய உத்தியை மாற்றிக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து மாணவர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு ஐயப்பராஜ் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் வச்சு ரொம்ப சூப்பராக எழுதப்பட்டிருக்க ஒரு நாவல். ஒரு இடத்துலலாம் வந்து ஐயப்பராஜ் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாணவர்கள்ட்ட வந்து அவர்களுடைய வாசிப்பை வந்து எப்படி வளர்க்கணும், அதாவது வந்து பொதுவாக கிளாஸில் வந்து பிள்ளைங்களை ரீட் பண்ண சொல்லுவோம் இல்லையா, ரீட் பண்ண சொல்லும்போது பிள்ளைங்க ரொம்ப இடத்துல தடுமாறும். அப்போ வாசிப்புக்கு வந்து ஐயப்பராஜ் சார் என்ன உத்தியை கையாண்டிருக்காரு, அதே மாதிரி மாணவர்களுடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்களை, அதாவது வந்து வாழ்க்கை அனுபவம்னு சொல்ல முடியாது, அவங்களோட சொந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், ஐயப்பராஜ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் அவங்களுக்கு உதவி செஞ்சாரு, அதே மாதிரி வந்து எழுதுறதுக்கு இருக்கிற தடையை வந்து எப்படி களைந்தார். நம்ம எழுத வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இன்னும் ஒரே பேட்டர்னில் ஒரு லீவ் லெட்டரு
அதே மாதிரி வந்து தமிழாசிரியர்னா ஒரு லீவ் லெட்டர், ஒரு ஒரு கற்பனை கடிதம் இப்படி எழுதிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அப்படி எழுதும்போது ஒரு ஃபார்மெட்லேயே போயிட்டு இருப்போம், இல்லை ஏதாவது ஒரு நோட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இவர் வந்து என்ன செய்கிறாரு, எப்படி மாணவர்களை எழுத வைக்கிறாரு. அதே மாதிரி எல்லா மாணவர்களும் வந்து திறமையான மாணவர்கள் தான், நம்மளை பொறுத்தளவில் நம்மள்ட்ட படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே திறமையான மாணவர்கள் தான். ஆனால் அந்த திறமையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், எல்லா மாணவனும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது நிச்சயமாக. அதே மாதிரி எல்லாரும் கடைசி ரேங்க் எடுக்கிற எல்லாரும் முட்டாளும் கிடையாது. அப்போ எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு தனித்திறமைகள் ஒளிந்திருக்கு. அந்த தனித்திறமைகளை நம்மளுடைய ஆசிரிய பணி மேற்கொள்ளும் போது எப்படி வந்து அந்த தனித்திறமைகளை வெளியில் கொண்டு வரணும், அதுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி ஆசிரியராக இருந்தால் அந்த மாதிரி தனித்திறமைகளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு நாவல் வடிவில், அதாவது என்னென்னா ஒரு ஆசிரியர் அவர் ஆசிரியரோடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி சம்பவங்கள் நடக்குது, தனக்கு தன் கூட வேலை பார்க்குற ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க, இவர் எப்படி இருக்காரு, இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு கடும் கோபத்தோட ஒரு ஒரே ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு டீச்சர் அந்த அந்த ரவுண்ட்லேருந்து விலகி வெளியில் வந்து மாணவர்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் எப்படி பாடம் நடத்தி தன்னுடைய பணி அனுபவத்தில் எப்படி சக்ஸஸ் ஆனார், மாணவர்கள் எந்த அளவுக்கு ஆசிரியரை புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சூப்பராக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து மாணவர்களிடமிருந்து கற்போம் அப்படின்னு ஒரு உரையாடல் வருது இதில். அந்த உரையாடலில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள்ட்ட வந்து நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்குறோம், மாணவர்கள் நம்மள்ட்ட என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு உதாரணமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து இதில் சொல்லியிருக்காரு. ஒரு லீவ் எடுக்கிறது அப்படிங்கிறத ஒரு லீவ் எடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் ஒரு பையன் வந்து லீவ் எடுத்தான் அப்படின்னா நம்ம அவனை எப்படி பார்க்குறோம். ஆனால் ஒரு டீச்சர் வந்து லீவ் எடுக்கும்போது நான் வந்து இதுக்காக லீவ் எடுத்தேன்னு பசங்கள்கிட்ட சொல்லிட்டு லீவ் எடுக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு கட்டுரையாக சொல்லியிருக்காரு. அதே போல் வந்து நம்ம என்ன நினைப்போம்னா லீவில் கூட பசங்க படிக்கணும், அங்கே ஏதாவது படிப்பு சம்மந்தமாக அறிவு சம்மந்தமாகவே அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது ஒரு டீச்சருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் ஏன் அவன் அப்படி யோசிக்கணும், அவன் வந்து வேறு என்னென்னலாம் செஞ்சான், ஒரு பையனோட வாழ்க்கையில் என்னென்னலாம் செஞ்சான், அந்த விடுமுறை காலங்களை ஒரு பையன் வந்து எப்படி வந்து உபயோகமான விஷயமாக பயன்படுத்திக்கிட்டான் அப்படிங்கிற ஒரு நேரடி உரையாடல், நேரடி சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது அந்த மாணவர்களிடமிருந்து கற்போம் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தில். அதுக்கடுத்து எனக்குரிய இடம் எங்கே அப்படின்னா இப்போ மாணவர்களுக்குரிய இடம் ஆசிரியர்கள் எப்படி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் இடம் கொடுக்கணும், என்ன மாதிரியான கல்வி முறைகளெல்லாம் நீங்கள் வந்து புகுத்தணும், இல்லை என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி நிலைமையில் வந்து வாசிப்பு பழக்கங்கிறது வந்து சுத்தமாகவே இல்லாமல் போயிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரியான புத்தகங்களை அறிமுகப்படுத்தணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுவான ஒரு அருமையான புத்தகமாக இந்த எனக்குரிய இடம் இங்கே வந்திருக்கு. நிச்சயமாக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆசிரியர்கள் வந்து இதை படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய வகுப்பறை கற்பித்தல்ங்கிறது வந்து அதில் மாற்றங்கள் நிச்சயமாக வரும். மாற்றங்கள் வரலைனாலும் ஒரு ஆசிரியர் எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அது இருக்கும். நீங்கள் மாணவர்களை எப்படி பார்க்குறீங்க, அந்த மாணவர்களுடைய மனநிலைமை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லை வந்து சரியாக புரிஞ்சுக்கலையா, சரியாக புரிஞ்சுக்கலைன்னா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டின் உள்ளாக இந்த எனக்குரிய இடம் இங்கே இருக்கும். இவருடைய இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கு, வரக்கூடிய காலகட்டங்களில் அத்தனை புத்தகங்களையும் நம்ம வந்து விமர்சிப்போம்ங்கிறத விட உங்களுக்கு இவருடைய புத்தகங்களை நான் எடுத்து சொல்கிறேன். இதே போல் நிறைய கல்வியாளர்கள் நிறைய புத்தகங்களை எழுதிக்கிட்டு இருக்காங்க, அந்த புத்தகங்களையும் நான் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறேன். இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து முன்கூட்டியே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புத்தகம் வந்து இந்த புத்தகம் மறுபடி சொல்கிறேன், இது வந்து சூரியன் பதிப்பக வெளியீட்டில் வந்திருக்க புத்தகம். இந்த புத்தகத்தோட விலை வந்து 100 ரூபா, அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாமே கிடைக்குது. இன்னொன்று commonfolks.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லையும் இந்த புத்தகம் கிடைக்குது. எல்லா புத்தகமுமே அந்த வெப்சைட்டில் கிடைக்குது, முடிஞ்சால் அதோட டிஸ்கிரிப்ஷனே நான் கீழே தரேன் உங்களுக்கு. இந்த புத்தகத்தை படிங்க, இந்த புத்தகத்தை படிச்சுட்டு உங்களுடைய பார்வை எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கலைன்னா உடனடியாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஒரு புத்தக விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா பை பை.